நிரந்தர தாபகரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த மண்ணிலே படைத்து என் போலுள்ள தொண்டர்களுக்கெல்லாம் உங்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பை வழங்கிய பரங்கிமலை சிங்கம் பார்கோட்டும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் எம்ஜிஆர் அவர்களுடைய அருளாசியோடும் சென்னை கோட்டை வீதியிலே நின்று கொண்டிருந்த என்னை பக்கத்திலே அழைத்து வைத்து தேசிய கொடிசு போட்டு செல்ல வேண்டும், நீங்கள் ஆட்டோவிலே வரக்கூடாது என்று உத்தரவை போட்டு தமிழ்நாடு வக்பு வாரியத்தினுடைய தலைவராக என்னை நியமித்து தேசிய கொடி போட்டு பாதுகாப்பு பட்டாளக்குள்ள என்னை பாதுகாத்து வந்த என்னுடைய சந்தியா ஈன்றெடுத்த சாதனை தலைவி எவையெல்லாம் வாழாக்கி அழகு பார்த்த அம்மா என்று அழைத்திட்ட புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசியோடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சேலத்து சிங்கம் தென்னாட்டு தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலே இந்த இயக்கம் இருந்து மிகப்பெரிய சாதனையாக வரலாற்று சாதனையாக பொதுச் செயலாளர் என்ற அந்தஸ்தை தொண்டர்களால் பெற்று அதிகாரப்பூர்வ பொதுச் செயலாளராக அருமையாக வீட்டிருக்கின்ற அருமையான வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவிலே பேசுகின்ற வாய்ப்பையும் தலைமையாற்றுகின்ற வாய்ப்பையும் எனக்கு பெற்றுத்தந்த கழக தலைமை கழக நிர்வாகிகளை, செயற்குழு உறுப்பினர்களை, பொதுக்குழு உறுப்பினர்களை, என்னுடைய ஆற்றல்மிக்க கழகத்தினுடைய கடைசி தொண்டர்களை, இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற பொருளாளர் அவர்களை, துணை பொதுச் செயலாளர் அவர்களை, தலைமை செயலாளர்களை, பல்வேறு பொறுப்பை தாங்கி இருக்கின்ற அத்துணை தோழர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உங்களுடைய பாத மலர்களுக்கு தெரிவித்து, நேரம் அதிகமாக ஆகியிருக்கின்ற காரணத்தால் நம்முடைய பெருமகனால் பொதுச் செயலாளருடைய கருத்துக்களை கேட்பதற்கு உங்களோடு நானும் காத்திருக்கின்ற காரணத்தால் ஒரு சில கருத்துக்களை சொல்லி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்யலாம் என்று கருதுகிறேன். சதிபலைகளை எல்லாம் உடைத்தெறிந்துவிட்டு, துரோகிகளை எல்லாம் துடைத்தெறிந்துவிட்டு, எழுச்சி நாயகனாக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்திருக்கும் பொதுக்குழு, மாநில நிர்வாகிகள் எடப்பாடியார் பக்கம், மாவட்ட கழக செயலாளர்கள் எடப்பாடியார் பக்கம், விசுவாச தொண்டர்கள் எடப்பாடியார் பக்கம், செயற்குழு பொதுக்குழு எல்லாமே எடப்பாடியார் பக்கம் என்பதை நிரூபிக்கின்ற பொதுக்குழு, அடிமை பெண் படத்தில் கூண்டிலே அடைபட்ட எம்ஜிஆர் குனிந்து நடப்பார், புரட்சி தலைவி அம்மா அவர்களால் நிமிர்ந்து நடப்பார், பிறகு வில்லன்களை எல்லாம் வென்று வெற்றி பெறவனாக நடப்பார், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களைப் போல புரட்சி தமிழர் எடப்பாடியார் வெற்றி வீரனாக நடைபெற்று வந்த இந்த பொதுக்குழு கட்சிக்குள் பெற்ற வெற்றி, தமிழக மக்களிடம் பெறப்போகும் வெற்றி, இனி எல்லாமே எடப்பாடியார் தான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற பொதுக்குழுதான் இந்த பொதுக்குழு என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் சில மாவட்டங்களிலே வரலாறு காணாத மழை, அதை திட்டமிட்டு தடுக்காத திமுகவின் பிழை, அதனால் இன்று தமிழ்நாட்டிலே வீசுகிறது எடப்பாடியாருடைய அலை. எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்ததனால் தமிழ்நாட்டு காப்பாற்றப்பட்டிருக்கும் என்ற மக்கள் பேசிக் கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். நம்பியவர்களை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கைவிட்டது இல்லை, நம்பியவர்களை புரட்சித் தலைவி அம்மா கைவிட்டது இல்லை, நம்பியவர்களை புரட்சித் தலைவர் எடப்பாடியாரும் கைவிட மாட்டார் என்ற மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையை இங்கே தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். எங்கள் எடப்பாடியார் அவர்களே, இனி காற்று உங்கள் பக்கம்தான் வீசும், தமிழ்நாடு உங்கள் புகழ் பேசும், வெற்றிகள் தேடி வரும், விருதுகள் கோடி வரும், என்று மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் எடப்பாடியாருடைய அருமையை. மக்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் ஆட்சியினுடைய பெருமையை. திமுகவின் விடல்களையும் சுடலைகளும் எடப்பாடியாரும் கால் தூசிக்கு கூட சமமாக மாட்டார்கள் என்பதை மக்கள் புரிந்து விட்டார்கள். நம் கழகத்தை காப்பாற்றுவதற்காக நீதிமன்றங்களில் எத்தனையோ வழக்குகளை போட்டு பார்த்தார்கள், புனைந்து பார்த்தார்கள். அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உடைத்தெறிந்து விட்டு, துரோகிகள் முகத்தை கிழித்தெறிந்து விட்டு, பேரறிஞர் அண்ணாவை நீதியத்தோடு, புரட்சித் தலைவர் வள்ளுவர் குலத்தோடு, புரட்சித் தலைவி அம்மாவுடைய வீரத்தோடு பாகுபலி போல மேடையிலே அமர்ந்திருக்கிறார் எங்கள் எடப்பாடியார். என்று அந்த எடப்பாடியாரால் என்ன சாதிக்க முடியும் என்று கேட்டவர்களுக்கு இந்த பொதுக்குழு விரைவிலே விடை தரும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்து, வீர மாமுகம் தெரியுது, அது வெற்றி புன்னகை புரியுது, அந்த பாடல்தான் என் நினைவுக்கு வருகிறது. இந்த பொதுக்குழுவை தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு மனதுக்குள் அந்த பாடல்தான் மனதிற்குள் ஒலிக்கும். எடப்பாடியார்வன் முகம் தெரியுதே, அது வெற்றி புன்னகை புரியுது. பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே, இந்த வெற்றி புன்னகை நீ என்றும் தொடர இந்த பொதுக்குழுவில் நாங்கள் சபதம் ஏற்கிறோம் என்பதையும் இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, அந்த மக்களை நேசிப்போரால் தலைவராக முடியும் என்பதை இங்கு எடுத்து வைத்தார்கள். உண்மையிலே உண்மைதான், மக்களை நேசிப்பவர்தான் தலைவராக முடியும். ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு நம் நாடு, நம் மொழி, நம் இனம் என்று எல்லோருக்குமே விளக்கும் ஒருவர்தான் தலைவராக முடியும். அந்த தலைவர்தான் ஆற்றல் மிக்க எடப்பாடியார் என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளில் என்னை போல வாழ்வு முன்னேற என்று புரட்சித் தலைவர் பார்த்து பாடியது போல, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்குலமே வருக, தொட்ட இடம் துலங்க வரும் தாய்குலமே வருக, கண் பட்ட இடம் பூமலரும் பொன்மகளே வருக. புரட்சித் தலைவி அம்மாவளை பார்த்து பாடியது போல, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து நாடாளுமன்ற தேர்தலை பாரு ராஜா என்பதையும் இந்த நேரத்திலே எழுத்து சொல்லி, விடிய வேளை வரப்போகுது, தர்மம் தீர்ப்பை தரப்போகுது, வாருங்கள் தோழர்களே, ஒன்றாய் கூடுங்கள் தோழர்களே, புரட்சித் தலைவர் பாடல் போல ஒன்றாய் கூடுவோம். உங்களுக்கு ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு விடைபெறுகிறேன். என்னுடைய அருமை தோழர்களே, நான் கேள்விகளை கேட்டு நான் யார் என்று கேட்பேன், நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் எடப்பாடியார் என்று அனைவரும் சொல்ல வேண்டும் என்று தாழ்வணிந்து கேட்டுக்கொள்கிறேன். இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் அவர்களின் மறைவுக்கு பிறகு அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றியது யார்? இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறைவுக்கு பின் அம்மாவின் ஆட்சியை காப்பாற்றியது யார்? கையவர்களின் சூழ்ச்சிகளில் இருந்து கழகத்தை காப்பாற்றியது யார்? 4 ஆண்டு கால ஆட்சிகளை நலத்திட்டங்களை அள்ளி தந்தது யார்? இயற்கை பேரிட வந்தபோது தமிழக மக்களை இமைபோல் காத்தது யார்? தனது அறிவாற்றலால் அன்னை மனத்தால் தமிழினத்தை அரவணைத்தது யார்? துணிவோடும் கனிவோடும் கழக தொண்டருக்கு கரம் கொடுத்து என் போலுள்ள தொண்டர்களை அவைத்தலைவர் யாக்கியது யார்? கழக தொண்டருக்கு உரம் கொடுத்தது யார்? கழக தொண்டரை ஆதரித்து அடைவத்தது யார்? அறிவித்தது யார்? துரோகிகளின் ஆட்டத்தை நிறுத்தது யார்? எடப்பாடியார். மறந்து விடாதீர்கள், புரட்சி தலைவர் போல, புரட்சி தலைவி அம்மாவை போல எதிர்களை எதிர்த்து நின்றது யார் 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 என்பதை, எதிரிகளுக்கு சிம்மச்சுப்பனமாக திகழ்வது யார்? தீயசக்தி திமுகவை வீழ்த்த போவது யார்? வெற்றி வாகை சூடுவது யார்? திமுகவின் பொய்முகத்தை கிழித்தெல்வது யார்? திமுகவின் கபட நாடகத்தை அம்பலப்படுத்துவது யார்? பாராளுமன்ற தேர்தலில் 40ஐயும் வெல்வது யார்? மக்களின் மனங்கவர்ந்த தலைவர் யார்? நாளைய முதல்வர் யார்? தமிழ்நாட்டை மீண்டு ஆளப்போவது யார்? என்னுடைய அருமை தோழர்களே, திராவிட பேரியக்கத்துடைய பரிணாம வளர்ச்சி இந்த மண்ணிலே உருவாக்கியது மூன்றெழுத்து தான். அந்த மூன்றெழுத்து தான் ஈரோடு என்ற மூன்றெழுத்திலே பிறந்த தந்தை என்று அழைக்கக்கூடிய ஈ வே ரா என்ற மூன்றெழுத்து. ஈவேரா பெரியாருடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்து தான் செந்தமிழானோடும் போதியினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொன்ன பாரதி கண்ட புதுமை செந்தமிழ் அண்ணா காஞ்சி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த அண்ணா என்ற மூன்றெழுத்து. அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் திராவிட பேரியக்கத்தை இந்த மண்ணிலே கட்டி காப்பாற்றிய மூன்றெழுத்து தான் பரங்கி மலை சிங்கம் பார்போற்றும் தங்கம் எங்களுடைய அங்கம் இதயத்து மன்னன் சத்தியா என்ற மூன்றெழுத்து ஈன்றெடுத்த எம் தலைவர், என்னை வாழ வைத்த தலைவர் எம் ஜி ஆ என்ற மூன்றெழுத்து. எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னால் உடைந்து போன இயக்கத்தை ஒற்றுமைப்பட செய்து இழந்து போன கட்சி கொடியையும் இரட்டைகளையும் மீட்டு தந்த மூன்றெழுத்து தான் போயத் தொட்டத்து வேத புத்தகம் அம்மா 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 என்ற மூன்றெழுத்து. அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மெரினா என்ற கடற்கரையிலே கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த பொழுது இந்த இயக்கத்தை காப்பாற்ற யாரும் இல்லையா யாரும் இல்லையா என்று ஏங்கி துடித்த போது நான் இருக்கிறேன் என்று மார்த்தட்டி வந்த மூன்றெழுத்து தான் சேலம் என்ற மூன்றெழுத்திலே வந்த இ பி எஸ் என்ற அந்த இ பி எஸ் என்ற மூன்றெழுத்து. பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி என்ற மூன்றெழுத்தை பெரும் என்ற நம்பிக்கை ஊட்டுவது உங்கள் தொண்டர். குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த குமரி என்ற மூன்றெழுத்திலே பிறந்த முக்கடலும் சங்கமப்படுகின்ற குமரி என்ற கடற்கரை ஓரத்திலே பிறந்த தமிழ் மூன்றெழுத்து, மகன் மூன்றெழுத்து, உசேன் மூன்றெழுத்து, நன்றி என்ற மூன்றெழுத்தோடு விடைபெற்று முடிக்கும் என்னுடைய அருமை தோழர்களே, 86 வயதை தாண்டி இருக்கிறேன். 86 வயதை தாண்டி இருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் இந்த கழகத்துடைய அவை தலைவராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்று அறிவித்த எடப்பாடியார் அவர்கள் வாழ்க 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 என கூறி விடைபெற்று தலைமை உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்களாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற